ஸோ பொதுவாக ஒரு பொண்ணுகிட்ட பையன் வயசை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பையன் போய் உங்கள் வயசு என்னன்னு கேட்டுட்டான், வேறு என்னங்க பண்ணுறது, கட்டிக்க போகிற பொண்ணை லவ் பண்ணி தொலைஞ்சிட்டான் கேட்டுட்டான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா? என்னுடைய வயது 12 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு இருந்திருக்கலாம், அதை விட 3 மடங்கு அப்படின்னா என் வயசை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு. பையன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, எப்படி வந்து சிக்கிருக்கிறானே. இப்போவே இப்போ நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ அந்த பொண்ணோட பேரை தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. சுவேதா, ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதாவோட பிரசன்ட் ஏஜ் தற்போதைய வயதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எக்ஸ், எக்ஸ், அதை வேற எந்த நீங்க அவப்படுத்துறீங்க, மனசெல்லாம் பொண்ணா இருக்கு. அந்த எக்ஸ் கிடையாது, இது வேற எக்ஸ். ஸ்வேதாவோட பிரசன்ட் ஏஜ் எக்ஸ்னா 12 வருஷத்துக்கு அப்புறம். எக்ஸ் பிளஸ் 12 எழுதலாமா? 12 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ் மைனஸ் 12 எழுதலாமா? இப்போ எக்ஸ்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 12 தானே. இப்போ எக்ஸ்னா 12 வருஷம் மாதிரி எக்ஸ் மைனஸ் 12 தானே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கோ, 12 வருஷத்துக்கு அப்புறம், ஐயோ காப்பி சொல்றது போச்சே, 12 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட ஏஜ் எப்படி இருக்குன்னா, 12 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்வேதாவோட ஏஜ் இருந்ததுல அதை விட 3 மடங்கு அப்படின்றாங்க. அதனால 3 போட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை உள்ளே கூடி மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணால் என்ன வருது, 3x-36. இந்த பக்கம் எக்ஸ் பிளஸ் 12 அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். -36 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +36 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு 12 இருக்கு, 36-12 சேர்த்தா 48. இந்த பிளஸ் எக்ஸ் அங்கே போச்சுன்னா -X ஆயிரும். 3x-X, 3x-ல -X போச்சுன்னா 2x. 2x=48னா x=48/2 போட்டு அடிச்சு விட்டா எக்ஸோட வேல்யூ 24 கிடைக்குமா? அப்போ ஸ்வேதாவோட பர்சன்டேஜ் 24. அவங்க தான் புரிஞ்சு போச்சு.